நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 16 செவ்வாய்க்கிழமை, ஆண்டின் பொது காலம் 6 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி 8 வசனங்கள், 14-21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு, பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கி போய்விட்டதா? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன், உங்களுக்கு நினைவில்லையா? 5 நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்க அவர்கள் 12 என்றார்கள். 7 நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த பொழுது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகளில் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைமகனே சுவல், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். இந்த நாள் வாசகங்கள் மூலமாக, இந்த நாள் நற்செய்தி மூலமாக இயேசு ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகின்றார். பழைய ஏற்பாட்டில் மக்கள் எப்படி இருந்தார்களோ அதே ஒரு மனநிலையில் இப்பொழுது இருக்கிற சீடர்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு காண்பிக்கின்றது. அன்னைக்கு கடவுள் பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டிற்கு அவர்களை அழைத்து செல்வதற்கு முன்பாக அந்த விடுதலை பயண நூலில் பார்க்குறோம். கடலை அப்படியே ரெண்டாக பிளக்கிறாரு. பகலில் மேகத்தூண், இரவில் நெருப்புத்தூண். கேட்கும் போதெல்லாம் அப்பம் கிடைக்கிறது. ஐயா, ஆண்டவரே, எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே, அப்படியாப்பா, ஒன்றும் பரவாயில்ல, உங்களுக்கு காடு இறைச்சியை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. தண்ணியை, ஒரு பாறையில் தட்டின உடனே தண்ணி வருது. அந்த தண்ணி, ஐயா இந்த தண்ணி எங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒரு கட்டையை போட அந்த தண்ணி நல்ல தண்ணியாக வருது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்து, தண்ணி பிரச்சனை வந்த உடனே கடவுள், எங்களுக்கு ஐயா நாங்கள் அங்கேயே இருந்தாலும் எங்களுக்கு வெங்காயம் கிடைத்திருக்கும், எங்களுக்கு இறைச்சி கிடைத்திருக்கும், நாங்கள் வயிறாக உண்டிருப்போம், நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவரை இறைவன் செய்த அனைத்து அற்புதங்களையும் இந்த இவர்கள் மறந்து விட்டார்கள் என்பது தான் உண்மை. இன்றைய நற்செய்தி பகுதியிலும் 5 கொண்டு 5000 பேருக்கு கொடுக்கிறாரு. 4 கொண்டு 7000 பேருக்கு உணவு கொடுக்கிறார் இயேசு. அதெல்லாம் இவங்க பார்க்குறாங்க. இவங்க தான் அப்பத்தை எடுத்து கொடுக்குறாங்க, இவங்க தான் பகிர்ந்து கொடுக்குறாங்க. மீதியான துண்டுகள் நிறைய, 12 நிறைய எடுத்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு கூட இயேசுவை புரிந்து கொள்ள மனநிலை இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம், அவங்க வந்து முழுசா, ஐயோ ஒரு அப்பந்தான் இருக்குது, எப்பா 5 கொண்டு 5000 பேருக்கு கொடுத்தவர் ஒரு அப்பத்தை கொண்டு 12 பேருக்கு கொடுக்க முடியாதா? அந்த அளவுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா காரணம், இந்த உலக போக்கான பிரச்சனைகளில் உலகத்தினுடைய அந்த திட்டத்தின்படி, எண்ணத்தின்படி யோசிச்சு பார்க்கும்போது நம்மளாலையும் பல நேரங்களில் கடவுளை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொருத்தரும் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பிரச்சனைகள்லேருந்து கடவுள் நம்மை காப்பாற்றிருக்கிறார். சில நேரங்களில் நமக்கே தெரியும், ஒரு வண்டி வாகனம் ஓட்டுவர்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. கடவுள் அங்கிருந்து எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்திருப்பார். நம்ம வீடுகளில் நடந்த நல்ல காரியங்களை யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு தான் அது அப்படி வந்துச்சா? அப்படின்னா சில நேரங்களில் நம்ம யோசிக்காத, நம்ம அதை பற்றி திட்டமே போட்டிருக்க மாட்டோம். பல பேர் வந்து நமக்கு உதவி செய்திருப்பார்கள். இதெல்லாம் இறைவனுடைய அருள் செயல் தானே அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஒரு பிரச்சனை வந்தோடனே கடவுளே இல்லை, இந்த கடவுள் வேஸ்ட்டு, இந்த கடவுளை நம்பி பிரயோஜனம் இல்லை, இந்த திருச்சபையில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயனும் இல்லை
அப்படிங்கிற மாதிரி திருச்சபையை விட்டு வெளியில போய் மற்ற ஜப கூட்டங்களுக்கு செல்கிறவர்கள் என்ன சொல்ற, இந்த கடவுள் என்ன பண்ணாரு, இந்த கிறிஸ்தவத்திலிருந்து நான் என்னத்தை கண்டேன், கத்தோலிக் கிறிஸ்தவனாக இருந்து எனக்கு என்ன கிடைச்சது, அப்பம் வழியாக, நற்கருணை வழியாக, அன்னைமறியாள் வழியாக, ஜபம் வழியாக நம்ம எத்தனை தூரம் தாங்கி இருக்கிறார் இந்த கடவுள். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய போதகர்களை விட ஏசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாரே, அதையெல்லாம் விட்டு மட்டும் யாரோ போதகர் சொன்னார்னு சொல்லி நம்ம போய் கொண்டிருக்கிறோமே, அதைத்தான் இயேசு சாடுகிறார், அதுதான் புளிப்பமாவு என்று சொல்கிறார். எனவே இந்த நாளில் அந்த இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்டு அன்பு செய்கிற ஒரு மனநிலையில் வருவதற்கு இயேசுவினுடைய அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வோம். ஜெபிப்போமா. அன்பை உருவான ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி, இந்த அருமையான காலத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பல விதங்களில் பேசிக் கொண்டிருக்கிறீர், பல விதங்களில் எங்களோடு வந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிற ஒரு மனநிலையை தாரும். பவுலடியார் கொண்டிருந்த மனநிலை, பிலிப்பியர் கடிதம் 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனவே எதையும் செய்ய எங்களுக்கு ஆற்றலை தருகிற நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஆற்றலை தாரும். இறைவன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.